ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மகேந்திராவோட வீரோ இந்த மாடலோடைய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகேந்திராவோட வீரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வி டூ அப்புறம் வி ஃபோர் வி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க வி டூ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு வி ஃபோர் வி சிக்ஸ் உங்களுக்கு ஹையர் வேரியன்ட்டு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வி டூ பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி தொண்ணூத்தொம்போது லட்சம் வரும் வி ஃபோர் வந்து எட்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது லட்சம் வரும் வி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மாறும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபின் சேஸாகவும் கிடைக்கும் அப்புறம் கேபின் வித் ஸ்டாண்டர்டு டெக் இருக்குது அதுக்கப்புறம் கேபின் வித் ஹை டெக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியுடைய ஜிவிடபிள்யூ மூணாயிரத்தி நூற்றி எழுபது கேஜி வரும் பேரோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோக்கான பேலோடு கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீசல் அண்டு சிஎன்ஜி ரெண்டு வேரியண்ட்டில் வந்து இருக்குது இந்த வண்டி கார்கோ பாடி டைமென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க வித்து அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒம்பது ஃபீட்டு கொடுத்துருக்காங்க ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஃபீட்டுக்கான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே உங்களுக்கு ஹைட்டுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா பத்து ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க வித்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒம்பது ஃபீட்டு கொடுத்துருக்காங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பத்தி எட்டு ஃபீட்டுக்கான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டீசல் டேங்க்குக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஆட் ப்ளூக்கான டேங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த வண்டிக்கான இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் எம்டிஐ டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க சிசின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசி வரும் பவர்னு பார்க்கும்போது எண்பது பிஹெச்பி பவர் அண்டு இரநூத்தி பத்து எம்எம்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கு அடுத்ததாக ஃபைவ் ஸ்பீடு சின்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கான மைலேஜுன்னு பார்க்கும்போது பதினெட்டு வந்து சாலிடாக வந்து கொடுக்கறதா மகேந்திரா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு எம்எம்கான வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸுன்னு பார்க்கும்போது இரநூத்தி பதினாறு எம்எம்கான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும் அதுக்கப்புறம் பவர் விண்டோ அதுக்கப்புறம் ஏசி அதுக்கப்புறம் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் வந்துடும் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து வி டூ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்காது எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வி சிக்ஸ் போகலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வி டூ வி ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகலாம் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கபுள் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சீட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோல்டும் பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஆள் நல்லா படுத்து தூங்குற மாதிரி இட வசதியோடு கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஈகோ சுவிட்ச்சு பவர் சுவிட்செலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு மைலேஜும் வந்து நல்லாயிருக்கும் பிக்கப்பும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் ஐமேக்ஸுக்கான டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக வந்து செலவு பண்ண வேண்டியதில்லை ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சு செலவு பண்ண வேண்டியதில்லை இதுலேயே வந்து உங்களுக்கு ஆப் மூலிமா வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துவாங்க கம்பெனிலேயே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல்லே வந்து கொடுத்துட்டாங்க காரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே வந்து இந்த வண்டிலேயே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கான சர்வீஸ் டைம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாடலை உங்களுக்கு பத்து புள்ளி முப்பத்தி அஞ்சு இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைவர் ஏர் பேக் இருக்குது அது வந்து ஆப்ஷனலில் இருக்குது அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா இருக்குது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கிடையாது மற்றபடி பர்ஃபார்மன்ஸு மைலேஜு ஸ்பெக்கு எல்லாமே ஒன்று தான் இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த மகேந்திராவோட வீரோவோட ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்